கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானார். கிட்டத்தட்ட கடந்த 10, 14, 13 வாரங்களாக இந்த ஒரு தலைப்பில் நம்ம படிச்சுட்டு வர்றோம். 16 குறிப்புகள் படிச்சிருக்கிறோம். 16வது குறிப்பில் 6 குறிப்பு. பிரியமானவர்களே, குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், மனைவிமார் எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், இந்த பெற்றோர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுல குடும்பத்தில் தகப்பனுடைய கடமை என்ன அப்படிங்கிறத கடந்த 2 குறிப்புகளாக பிரியமான தகப்பனுடைய கடமைகளை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு குடும்பத்தில் தாயுடைய கடமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. ஆனால் அவங்கள கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில் கோபப்படுத்தாதீங்க, நான் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில் அவங்கள வளருங்க அப்படின்னு பெற்றோருக்கு சொல்லியிருக்கேன். அதில் தகப்பன்மாருடையது ஒரு 18 பாயிண்ட் பார்த்தோம். இன்றைக்கு தாய்மாரை குறித்து சுருக்கமாக ஒரு 7 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு, நீதிமொழிகள் 1:8 வாசியுங்கள். Proverbs chapter 1 verse 8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. உன் தகப்பன் புத்தியை கே, தமிழ் உன் தாயின் போதகத்தை தள்ளாதேன்னு இருக்கே, அது என்ன புத்திமதிக்கும் போதகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்ப்போமானால், மூல மொழியில் முற்றிலும் வித்தியாசமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இக்னார் த லா ஆஃப் யுவர் மதர், உன் தாயினுடைய சட்ட திட்டங்களை தள்ளாதே அப்படின்னு இருக்கு. த லா ஆஃப் யுவர் மதர். பிரியமானவர்கள், ரிஜெக்ட் நாட் த ரூல்ஸ். உங்கள் அம்மா போடுற ரூல்ஸ், அப்போ அம்மா யார்? வீட்டில் கோடு போடுறவங்க, ரூல் போடுறவங்க. பிரியமானவர்களே, இன்னும் மூல மொழியில் அழகாக இருக்குது, டு நாட் ஃபர்ஸ்ட் சே த டோரா ஆஃப் யுவர் மதர். டோரா என்ற சொல்லே இங்கே பயன்படுத்தியிருக்குது. ஆதியாகமம், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 5 புத்தகங்களை தான் டோரா டோரா என்று சொல்லுவார். அப்போ தாய் வந்து அங்கே வேதம் கொடுக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தாய் ஃப்ரேம் பண்ணணும். பிள்ளைகள் வாழக்கூடிய, வளமாக வாழக்கூடிய நல்ல வாழ்க்கை முறையை தாய் தான் வீட்டில் வகுக்கணும். தாயுடைய கடமை பிள்ளைகளுக்கு கட்டங்கட்ட தெரியணும். வேதத்தில் உள்ள ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் தான் நமக்கு ரூல்ஸ். அந்த ரூல்ஸை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னால், வேதம், வேதத்தில் உள்ள ரூல்ஸ் அம்மாவுக்கு நல்லா தெரியும். இதாண்டா ரூலு. பிரியமானவர்களே, நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது 4 ரூல் நோட் புக்குன்னு சொல்லுவாங்க. 4 ரூல் இருக்கும், 4 கோடு, அதில் அதுக்குள்ளே தான் எழுதுவோம். கொஞ்சம் நல்லா எழுத தெரிஞ்ச பிறகு டபுள் ரூல், ரெட்டை கோடு நோட்டு சொல்லுவாங்க. 4 கோடு நோட்டு, 4 ரூலு. நான் எஸ்பிஎல் இருக்கும்போது என்னுடைய வால் மேகசினில் இந்த ஃபிலாசபி ஒரு தடவை போட்டேன். வென் யூ ஸ்டார்ட் லேர்னிங், யூ ரைட் ஆன் அ 4 ரூல் நோட் புக், ப்ராக்கெட்டில் 4 ரூல்ஸ். வென் யூ க்ரோ இன் ரைட்டிங், யூ யூஸ் டபுள் ரூல் நோட் புக், 2 ரூல்ஸ். வென் யுவர் ரைட்டிங் இஸ் பெட்டர், யூ ரூ ரைட் சிங்கிள் ரூல் நோட் புக், சிங்கிள் ரூல், ஒத்த கோடு.
இன்னும் ரைட்டிங் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா அன்ரூல்டு நோட் புக், நோ ரூலுமே கிடையாது. அடுத்த எனிஹவ் யூ கேனாட் ரைட் அவுட் சைட் த பேப்பர், யூ கேனாட் ரைட் அவுட் சைட் த பேப்பர். அந்த பேப்பருக்கு வெளியே ஒன்றால் எழுத முடியாது. ஃப்ரீடம் அப்படிங்கிறதே ரூல்ஸுக்குள்ள தான் அடங்கியிருக்கு. ரூல்ஸ் இல்லாமல் ஃப்ரீடம் வராது. கிட்டார் நீங்கள் வாசிக்கணும்னா அந்த ஆறு ஸ்ட்ரிங்ஸுக்குள்ளே தான் நீங்கள் வாசிக்க முடியும். அது வெளியே போட்டு கொண்டுங்கன்னு கையாட்ட முடியாது. கீபோர்டு வாசிக்கணும்னா இதில் எத்தனை ஆக்டிவ்ஸ் இருக்குது, அஞ்சு ஆக்டிவ், அஞ்சரையா, நாலா, மூணு, எத்தனை ஆக்டிவ்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் வாசிக்க முடியும். வெளியே போய் கையாட்டினா சத்தம் வராது. நமக்கு தெரியாமலே நம்ம சுற்றி ரூல்ஸ் உண்டு. பிரியமானவர்களே, பறவைக்கு காற்றுல தான் ஃப்ரீடம். இது அம்மா மாதிரி சொல்கிறேன்னா பிள்ளைகளுக்கு சொல்கிறேன்னு தெரியல, பிள்ளைகளுக்கு தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். பறவைக்கு காற்றுல தான் ஃப்ரீடம், எப்படி வேணாலும் பறக்கலாம். அந்த பறவையை கொடுத்து தண்ணிக்குள்ளே முக்கிட்டீங்கன்னா அந்த ஃப்ரீடம் போயிடும். மீனுக்கு தண்ணியில் தான் ஃப்ரீடம், நல்லா நீந்து விளையாடலாம், அந்த மீனை தூக்கி கரையில் போட்டால் செத்து போயிடும். தயவுசெய்து கட்டுப்பாட்டை விட்டு பிள்ளைகள் வெளியே வராதிங்க. உங்கள் அம்மா போடுற கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு இன்பமான வாழ்க்கை இருக்குது. உங்கள் அம்மா போடுற கட்டத்துக்குள்ளே தான் உங்களுக்கு இன்பமான வாழ்க்கை இருக்குது. அப்போ ஒரு அம்மா யார் தெரியுமா? சட்டத்திட்டங்களை ஏற்றக்கூடியவளாக இருக்கணும். இதை செய், இதை செய்யாதன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியணும். முதல்ல பிள்ளைங்களுக்கு 4 கோடி போடணும். பிள்ளை அதுக்குள்ள மெச்சூர் ஆகிடுச்சு, அது கான்சியன்ஸ் லெவல். அன்றைக்கி 2K பேரண்ட்ஸ்க்கு சொன்னால கான்சியன்ஸ் லெவல் அது பழகிடுச்சு 4 கோட்டில், அப்புறம் 2 கோடி போடுங்க. அது அறியாமலே 4 கோட்டுக்குள்ளே எழுதும். இன்றைக்கி நான் கிறுக்குனாலும் 4 கோட்டுக்குள்ளே கிறுக்குவேன், நான் பழகிட்டேன். எனக்கு ஏ எப்படி போடணும், பி எவ்வளோ தூரத்துக்கு போகும், கீழே ஜே போட்டேன்னா ஜே எவ்வளோ தூரத்துக்கு வரணும்னு எனக்கு தெரியும். 4 கோடி எனக்கு பார்க்காமலே போட முடியும், ஏன் என் கான்சியன்ஸில் வந்துடுச்சு. அது இன்னும் நல்லா பிள்ளைங்க அந்த 2 ரூலில் பழகிட்டாங்கன்னா நீங்கள் சிங்கிள் ரூல் அன்ரூலுக்கு போங்க. ஆனால் எப்படியும் அந்த பேப்பரை விட்டு பிள்ளைங்க வெளியே கிறுக்காதபடி பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளைகளுக்கு ரூல்ஸ் போட வேண்டியது அந்த தாயுடைய கடமை. இந்த பிள்ளை இதை செய்யலாம், அதை செய்யக்கூடாது அப்படின்னு பிரியமல்ல, ஒன் ஹூ ஹேஸ் டு ஃப்ரேம் த டோரா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் அந்த பொறுப்பை தாய்மார்கிட்ட கொடுத்துருக்கார். பிள்ளைகளை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எங்கள் அம்மாவுடைய டிசிப்ளினுக்குள்ளே தான் என்னுடைய ஃப்ரீடமே இருக்குது. இந்த கடலுக்குள்ளே தான் நான் நீந்த முடியும். இந்த கடலை விட்டு என்னை தூக்கி வெளியே போட்டாங்கன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு பிள்ளைகள் உணருங்க, நீங்கள் உருப்படுவீங்க. எங்கள் அம்மா இப்படி சொல்கிறேன், எங்கள் அப்பா இப்படி சொல்கிறேன். இல்லை, அந்த கடலுக்குள்ளே தான் உனக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஐயோ, அந்த கடலுக்குள்ளேயே நான் கிடக்கணுமா, நான் கொஞ்சம் வெளியே வரேன் அப்படின்னு வந்து நான் மூச்சு திணறி செத்து போயிடுவேன். ஐயோ, இந்த ஆகாயத்திலே நான் பறக்கணுமா, கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போய் நான் பார்க்குறேனே அப்படின்னு நீ தண்ணிக்குள்ளே போனேன்னா நீ செத்து போயிடுவேன். இன்றைக்கு இது ஆண்டவரே பேசுகிறார் உங்களோட, இதெல்லாம் நான் ஆயத்தப்படுத்தலை. ஆனால் அந்த ஃப்ரேம் ஒர்க் செய்ய வேண்டியது குடும்பத்தில் தாய் என்று நாம் பார்க்குறோம். பிரியமான் விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவதாக, தாயினுடைய இன்னொரு முக்கியமான கடமை, 1 தெசலோனிக்கேயர் 2:7-8 வாசிங்கள். 1 தெசலோனியர் 2:7-8. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோ பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. இங்கே பிரியமானவர்கள், மருத்துவத்துறையை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க, பொது அறிவுள்ளவங்க இருக்கிறீங்க, இதுவரைக்கும் உலகத்திலேயே எல்லா ஊட்டச்சத்தும் நிறைந்த ஒரே ஒரு பொருள் தாய்ப்பால். தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக மாட்டுப்பாலும் கிடையாது, கழுதப்பாலும் கிடையாது. தாய்ப்பால் அவ்வளவு இம்யூன் சிஸ்டம் இருக்கான் சொல்கிறாங்க. அப்போ அந்த தாய் யாருன்னா அந்த தாய்ப்பால் கொடுக்குறவன். பிரியமானவளே, பால் கொடுக்குற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுறான்.
காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். மேல் அநேக தாய் அப்படிதான், பிள்ளைகளுக்கு வெறுமனே பால் கொடுக்கறது மாத்திரமல்ல, தங்கள் ஜீவனையும் பிள்ளைகளுக்காக கொடுக்க ஆயத்தமாக இருப்பாள். எத்தனையோ கதைகளில் பார்த்துருக்கோம், வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம். பிரியமானவர்களே, ஒரு வீடு தீபிடிச்சு எரியுது, எப்படியோ எல்லோரும் காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலர் காப்பாற்ற முடியல. தீ அணைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு தாய் அப்படியே மார்போடு பிள்ளையை அணைத்து கொண்டு குப்புறப்படுத்து அந்த தீயில் கறியை செத்துருக்கிறார். அவளை புரட்டி போட்டு பார்த்தா பிள்ளைக்கு ஒரு சேதம் கூட இல்லை, அந்த தீயினுடைய ஒரு பிளம்பு கூட பிள்ளை மேலே படலை. அப்படியே தன் பிள்ளையை காப்பாற்றிட்டு அந்த தாய் செத்து போயிட்டா, அவள் தாங்க தாய். பிரியமானவர்களே, ஆனால் இங்கே வெறுமனே அப்படி உயிரை கொடுக்கணும் என்றல்ல, பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஊட்டமளிக்கிற ஊட்டமளித்து காக்கும் தாயின்னு பெயர் போட்டிருக்கேன். நல்ல நரிஷிங், அது அந்த நரிஷிங்லேருந்தா நர்சிங்கிற சொல் வந்தது. நரிஷிங் அதுலேருந்தா நர்சிங். யூ மஸ்ட் பி ஏபிள் டு நரிஷ் த சைல்டு இன் கிரைஸ்ட். ஒரு நல்ல தாய் அந்த பிள்ளைக்கு பாபா பிளாக்ஸ் படிக்கிறதுக்கு உயிரை விடுறது, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாருக்கு உயிரை விடுறது நல்ல தாய் இல்லை, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுப்பது. வெறும் 1-2 பக்கல் மேஷு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தால் போகாது, ஊட்டமான கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்கறது போல் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், அந்த கான்ஷியன்ஸில் இப்போ அந்த கான்ஷியன்ஸில் கர்த்தருக்கு என்னை குறித்த ஒரு பர்பஸ் இருக்குது. ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த பிள்ளை சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கிடுச்சுன்னா எத்தனை நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் வரட்டும் அந்த பிள்ளை சூசைட் போகுமா? ஏன்னா அந்த பிள்ளை ஒன்று புரிஞ்சுக்கிடுச்சு, என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. லெட் காட்ஸ் வில் பி டன் இன் மை லைஃப். அந்த பிள்ளை கிறிஸ்துவுக்காக சாவ ரத்த சாட்சியாக சாக துடிக்கிற, கொன்னாலும் கொல்லுங்க, நான் இயேசுக்காக வாழ்கிறேன், என்னை எரிச்சாலும் பரவாயில்ல, என் மேலே பெட்ரோல் ஊற்றி குளித்தினாலும் பரவாயில்ல, என்னை தூக்கில் போட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசுக்காக சாவேன் அப்படிங்கிற ரத்த சாட்சி வரும். யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க அப்படின்னு போய் தூக்கில் தொங்காது, யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க அப்படின்னு மேலே பெட்ரோல் ஊற்றிக்காது. என்ன குறித்து கர்த்தருடைய நோக்கம் இருக்கும்? பிரியமானவர்களே, அதான் ஊட்டச்சத்து கொடுத்து வளர்க்குறது தாயினுடைய கடமை என்று பார்க்குறோம். மூன்றாவதாக நான் குறிப்பை சொல்லி வேகமாக கடந்து போகிறேன். அருமையான தாய்மாரே, உங்கள் பிள்ளைகளுக்கு பாபா பிளாக்ஷிப்புக்காக மண்டையை உடைக்காதீங்க. ஸ்கூல் பாடத்துக்காக நீங்கள் செலவழிக்கிற நேரம், சண்டே ஸ்கூல் பாடத்துக்காக செலவழிச்சிருக்கீங்களா? ஸ்கூலில் என்ன மார்க்குன்னு கேட்குற அளவுக்கு சண்டே ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகள் என்ன மார்க் எடுத்தாங்கன்னு கேட்டிருக்கிறீங்களா? இயேசு சொன்னார், பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். கிவ் ரூம் ஃபார் த சில்ட்ரன் டு கம் இன் டு மீ. ஸ்கூலுக்கு ரைட் டைத்துக்கு போகணும்னு துடிக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சபைக்கு ரைட் டைத்துக்கு கூப்பிட்டு வர்றீங்களா? சபைக்கு டெடிக்கேஷன் வர அன்னைக்கே இதை பிந்தி வர்றாங்க. முதல் நாள் சர்ச்சுக்கு வரும்போதே அந்த பிள்ளைக்கு பெற்றோர் கொடுக்குற ஒரு பாடம் பிந்தி போகலாம். வளர வளர அந்த பிள்ளை என்ன பழரும்? சபைக்கு பிந்தி போகலாம். யார் சொல்லிக் கொடுத்தா? அம்மா சொல்லிக் கொடுத்தா? அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அந்த பிள்ளை கெட்டு போவதற்கு அநேக வேளைகளில் காரணம் பெற்றோராக மாறிவிடுகிறார்கள். ஒரு சின்ன கதை உண்டு, நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன். ஒரு பையன் ஏதோ ஒரு பயங்கரமான கொலை குற்றம் அதில் சாட்டப்பட்டு அவனை தூக்கில் போட போகிறாங்க. தூக்கில் போடுறதுக்குமே அவனை கடைசி ஆசை என்னப்பாங்கிறாங்க. அவன் கடைசியாக ஒரு முறை எங்கள் அம்மாவை பார்க்கணுங்கிறான். சரி, பிள்ளை அவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டு வராங்க. அந்த காலையில் தூக்கில் போடுவோம்னால அம்மா கிட்ட போகிறான், அம்மா அன்றைக்கி நான் சின்ன சின்ன தப்பு செய்யும் போதெல்லாம் நீ என்னை தண்டிக்கலை, இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய குற்றவாளியாக மாறினதுக்கு காரணம் நீ தான் அம்மா,
அப்படின்னு கிட்ட முத்தமிட்ட மாதிரி போய் அவள் காதை கடிச்சிட்டான். உன்னால தான் நான் நிறைய இன்னைக்கு தூக்குக்கு போகிறேன். அன்னைக்கு நரகத்துக்கு போகும்போது வாய்ப்பு கிடச்சி நம்ம கூப்பிடுவான். நான் கோயிலுக்கு பிந்தி போய் ஆண்டரை வேதனைப்படுத்தினேன், கோயிலில் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், கோயிலுக்கு நான் ஒழுங்காக போகல, கோயிலுக்கு பார்த்த விட ஸ்போர்ட்ஸு கேம்ஸ் தான் எனக்கு முக்கியமாக இருந்துச்சு, அதுக்கு என்னை ஊக்கப்படுத்தினேன், நீ தானம்மா இன்றைக்கி நான் கெட்டு போகிற காரணம், நீ தானே ராஜா, நாளைக்கு பரீட்சை இருக்குது, நீ இன்றைக்கி வீட்டில் உட்காந்து பாடம் பெற்றான்னு சொல்லி என்னை கோயிலுக்கு போடாமல் தடுத்த நீ தானம்மா? கேட்பானா கேட்க மாட்டானா? உங்களாலேயே உங்கள் பிள்ளைகள் நாசமாகி போகாதபடிக்கு தாய்மார் தகப்பன்மார் ஜாக்கிரதையாக இருக்கு. அப்பா வெளியே என்னென்னு பேசிகிட்ருக்கிறாரு, கோயிலில் உட்கார மாட்டார், அதை பார்த்து வளருகிற பிள்ளை என்ன செய்யும், எது சரின்னு நினைக்கும், எது சரின்னு நினைக்கும்? தாய்மார் பிள்ளைகளுக்கு நல்ல ஆவிக்குரிய ஊட்டச்சத்தை கொடுங்க. எப்படி தாய்ப்பாலில் எல்லாவித சத்தம் அடங்கியிருக்கு, அதே போல் அந்த பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக, சொல்லப்போன ஜென்டில்மேன், அந்த ஜென்டில் நேச்சரோட அந்த பிள்ளைகள் வர தாய்மார் பொறுப்படுங்க. கர்த்தருடைய மூன்றாவது பிரியமானவர்களே, ஏசாய் 49:14 வாசிங்க, 14:15. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பிரியமானவர்களே, தாய் மூன்றாவது மறக்காமல் இறக்கம் செய்யுங்க, மறக்காமல் எம்பத்தைஸ் பண்ண பாருங்கள் அந்த பிள்ளையுடைய மனநிலை, அந்த பிள்ளையுடைய தேவை, அந்த பிள்ளைக்கு என்ன வேணும், எப்படி அந்த பிள்ளைக்கு இறக்கம் பாராட்டலாம், எப்படி இறக்கம் பாராட்டுறது அந்த பிள்ளைக்கு செல்லம் கொடுப்பதல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் த சைல்ட். ஒவ்வொரு பிள்ளையுடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்கும், அண்ணனை மாதிரி தங்கச்சி இருக்க மாட்டான், தம்பியை மாதிரி அண்ணன் இருக்க மாட்டான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சொல்லுவாங்க அஞ்சு வரலும் வித்தியாசமாக இருக்க மாதிரி, அஞ்சு பிள்ளைங்க இருந்தாலும் அஞ்சு பிள்ளைங்களும் வித்தியாசமாக இருப்பாங்க. அதனால தான் நிறைய பேர் ஒத்திக்கார பிள்ளையோடு நிறுத்திக்கிறாங்க. இல்லை பிரியமான, ரெண்டு பிள்ளைங்க இருக்க, ரெண்டு பிள்ளைங்க அவன் நல்லா படிப்பான், அவன் படிக்க மாட்டான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவனுக்கு பாட வரும், இவனுக்கு பாட வராது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவன் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பான், இவங்க ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்க மாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் இருக்குது, எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது. அதான் இறக்கம் பாராட்டுறது. கம்பேர் பண்ணாதீங்க. தாயுடைய டியூட்டியே ஒவ்வொரு இறக்கம் என்பது எம்பத்தைசிங், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சிம்பிள் சிம்பத்தைசிங். அச்சோ 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 இல்லை. பிரியமானவர்கள், இவனுக்கு என்ன செய்யணும், இவனுக்கு என்ன செய்யணும், இவனுடைய சுபாவம் என்ன, இவனுடைய சுபாவம் என்ன, பார்த்து 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 செய்வது, அது ஒரு தாயுடைய மிக முக்கியமான கடமை, இரக்கம் பாராட்டுவது. நான்காவது பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான 2 தீமோத்தேயு 1:4-5 வாசிங்க. எல்லா தாய்மார்களும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 1:5. மாயமற்ற விசுவாசத்தினை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தீமோத்தி, உனக்கு இருக்கிற விசுவாசத்தை பார்த்தா நான் ஆண்டவர் ரொம்ப ஸ்தோத்தரிக்கேன்ப்பா, இன்னும் அருமையான விசுவாசம் உனக்கு இருக்கு. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. என்னை பார்த்தாலேடா டிமத்தே, இந்த விசுவாசம் உங்கள் அம்மாட்ட, உங்கள் பாட்டிகிட்ட இருந்த நான் இப்போ நினைவு கூர்றேன், அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறேன். நான்காவது தாய்மாருடைய கடமை, தாய்மாருடைய கடமை பிள்ளைகளை விசுவாசத்தில் வல்லவர்களாக்க, கர்த்தரை தான் அதை முதல் கற்பனை. ஒன்றான மெய்தேவம் வேறு இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை, ஆண்டவரை நம்பு. பிள்ளைங்க தப்பாகவே தப்பு வழிக்கே போகாதுங்க, தப்பான தீர்மானமே எடுக்காது. என்ன வரட்டும், யார் வேணாலும் கேள்வி பண்ணட்டும், யார் வேணாலும் அநியாயம் பண்ணட்டும், பொய்யாக குற்றம் சாட்டட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், உங்களை யார் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாங்க,
என் தேவன் அவர் அவர் பார்த்துக்குவார். அந்த விசுவாசத்தில் மாத்திரம் உங்கள் பிள்ளைங்களை நிலைத்திருக்க பண்ணிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் நீந்திடுவாங்க. வெள்ளம் பெருகினும் வல்லமை குண்டாது. வைப்பாய்வன் காலடி தற்பரன் சொற்படி. என் ஆண்டவர் எனக்கு தெரியும், எனக்கு கைவிட மாட்டார். யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் நம்பியிருக்கிறேன். மரணர்களின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உங்களை கோலும் தடியை என்னை சேர்த்து நான் போயிட்டே இருப்பேன். உடனே பயந்துடுவேனா? அப்போ காரணம் தெரியுமா? தாய் இந்த பிள்ளைகளை வளர்க்கும் போதே விசுவாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை ஊட்டி வளர்க்க வேண்டும். தாய் தாய் என்று சொல்லும்போது பெற்றோர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் தந்தை தந்தை என்று சொல்லும்போதும் பெற்றோர் என்று எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாம அதனுடைய தொடர்ச்சி வாசிங்க. ஐந்தாவது குறிப்பு நிமித்தமாக ரெண்டு தீமத்தி ஐந்தாம் மூன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க. ரெண்டு தீமத்தி மூன்றாம் அதிகாரம் 14-17 வாசிங்க. நீ கற்று நிச்சயம் முதல் நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டதில் நிலைச்சது, அதை இன்னாரிடத்தில் கற்ற யார்கிட்ட கற்ற அம்மாட்ட. நீ இன்னாரிடத்தில் கற்றா என்று அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. அங்கே விசுவாசத்தை சொல்லி கொடுத்துரு அம்மா. அந்த அம்மாவுக்கு பாட்டி சொல்லி கொடுத்துருந்தா. நீ இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க. இப்போ என்ன ஆக்கிட்டா அந்த அம்மா அந்த பிள்ளைய ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவன் ஆக்கிட்டா. பிரியமானவர்களே, எல்லாரும் ஒருத்தர் சொல்லுங்கள், பெற்ற பிள்ளைகளை பெற்ற பெற்றவர்கள் பெறப்போகிறவர்கள், என் பிள்ளைய ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கணும். வைஸ் அண்ட் சால்வேஷன், வைஸ் அண்ட் சால்வேஷன். என்ன பண்ணுவியோ தெரியாது. அம்மா தாயே, பிள்ளைகளை பெற்ற பாக்கியவதியே, இந்த கொடிய காலத்தில் உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவர்களாக மாற்றிருங்க. வைஸ் அண்ட் சால்வேஷன். சால்வேஷன் என்றால் எதோ பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறதில்லை. உலகம், உலக அசுத்தம், இன்றைக்கு உலகத்தில் உள்ள இழிவுகள், இந்த டிவியாக இருக்கட்டும், இல்லை வெர்ச்சுவல் ரியாலிட்டியாக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் கெட்டு போவாங்களோ அதிலிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்குரிய ஞானத்தை பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஊட்டிடுங்க. உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாக ஆக்கிறது. இதுக்குள்ளே நான் மாட்ட மாட்டேன், நான் அடிக்ட் ஆக மாட்டேன். அடிக்ட் அடிக்ட் அடிக்ட்னா வெறும் லிக்கர் தான் அடிக்ட் இல்லைங்க. அடிக்ட் அடிக்ட் அப்படின்னா வெறும் ட்ரக்ஸ் தான் அடிக்ட் இல்லை. டிவிக்கு அடிக்ட் ஆகலாம், மொபைலுக்கு, அது இல்லாமல் என்னால் முடியாது. அதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குது, அதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ ஆகுது. என்ன நினைக்கிறோம் அதை அவன் அடிக்ஷனுக்கு நேராக கூப்பிட்டு போகுது. அதை பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. You are going towards an addiction. There are 7 stages of addiction. பிரியமானவர்களே, ஸ்போர்ட்ஸுக்கு அடிக்ஷன் ஆகலாம். அடிக்ஷனுடைய சிம்டம்ஸ் நிறையா இருக்கு. அடிக்ஷன் நம்ம மெயின் கோர்ஸ்லேருந்து நம்ம திருப்பி விட்டுரும். விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் 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 ஸ்போர்ட்ஸ், இல்லை படிக்காமல் போயிடுவோம். பாடத்தை படிக்காமல் போயிடுவான், அவன் அட்டென்ஷன் எல்லாம் வேற எங்கேயோ திரும்பிடுவான். ஜாக்கிரதையாக இருங்க. அதான் பிறந்த ஃபாதரை பற்றி பார்க்கும்போது நேவிகேட்டிங் ஃபாதர், நடக்க வேண்டிய வழி, அவன் என்ன வரணும், என்ன ஆகணும், அவனுக்கு எது முக்கியம், எது அவன் ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகுது. தாய்மார்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான கடமை, வைஸ் அண்ட் சால்வேஷன், வாய்ஸ் அண்ட் டெலிவரன்ஸ், வாய்ஸ் அண்ட் எஸ்கேப்பிங் ஸ்னேஸ். பிரியமான ஸ்னேஸ், அந்த என்ன சொல்கிற ஸ்னேஸ்னா கண்ணி, அந்த கண்ணிகளுக்கு எப்படி தப்பலாம், எப்படி மன்மதனுடைய அம்புக்கு, குப்பீடுடைய ஆரோக்கியம் எப்படி தப்பலாம் சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு.
பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குட் டச் பேட் டச் என்ன சொல்லிக் கொடுங்க. ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாக்கணும். அது உங்கள் தாய்மாருக்கு தான் அந்த பொறுப்பு முக்கியமாக. தாய்மார் தாய்மார்னு சொல்லி தகப்பன் மரம் அதில் ஷேர் பண்ணுங்க. ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாக்குங்க. அதுக்கு 16 வசனம் வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. அதை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க உங்கள் பிள்ளைகள் தேறினவர்களாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாயிருவாங்க. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானம் உள்ளவர்கள் ஆக்குவீங்கன்னா அவங்க நல்லா மெச்சூர்டாக இருப்பாங்க. எந்த நற்கரியும் செய்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவாங்க. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு பைபிளை டீச் பண்ணும்போது அங்கே டீச்சிங் இருக்கணும், கடிந்து கொள்ளுதல் இருக்கணும், அந்த பிள்ளைகளை சீர்படுத்துதல் இருக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு தேவ நீதியை படிப்பிக்கணும். இதெல்லாம் தனித்தனியாக விளக்கி சொல்ல நேரமில்லை. நீங்கள் பிள்ளைகளோடு பேசும்போது இந்த 4 இருக்கணும். 6 இதான் ரொம்ப முக்கியமான குறிப்பு. பிள்ளைகளை வாசிங்க. 6 குறிப்பு, பிள்ளைகளை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கும் தாய். 1 Samuel 1:27-28 வாசிங்க. பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். குழந்தை வேணும், குழந்தை வேணும், ஆண்டவர் கட்டளை ஜெபிச்சு, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தார், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தாருன்னு ஜெபிச்சு, பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபிச்சேன், பாஸ்டர்மார்கிட்ட வந்து ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்துட்டார். எல்லா தாய்மாருக்கும் சொல்கிறேன், குறிப்பாக ஜெபித்து பெற்ற தாய்மாருக்காக சொல்கிறேன், ஒருவேளை தடைப்பட்டு தடங்களாகி கதறி எழுது, கர்த்தர் ஒரு கிரியேட்டிவ் மிரக்கல் செய்து குழந்தைகளை பெற்ற தாய்மாருக்காக நான் சொல்கிறேன். பிரியமானவர்கள், இந்த பிள்ளைக்காக தான் நான் விண்ணப்பம் பண்ணேன். இந்த பிள்ளைக்கு அதை மிரக்கலாக கொடுத்தாரு. அவள் எக்கெடுக்கிட்டு போனாலும் போட்டுன்னு சொல்வியா? என்னம்மா அம்மா அது? இந்த பிள்ளைக்காக தானே நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், இந்த பிள்ளைக்காக தானே நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணேன். அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரிய வேண்டாமா? அந்த பிள்ளையை குறித்த பொறுப்பு எனக்கு இல்லையா? இந்த பிள்ளைக்காக தானே நீங்கள் கேட்டீங்க, இந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாருல்ல, இப்போ கர்த்தர் கேட்டபடி அந்த பிள்ளையை வளர்க்குறோமா? அவர் சொல்கிறார் பாருங்க, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளை இட்டார். ஆகையால் பிகாஸ் ஆஃப் த கர்த்தர் கொடுத்த பிள்ளைய உன் இஷ்டப்படி நீ வளர்க்கிற, ஆண்டவர் கணக்கேப்பார், ஆண்டவர் கணக்கேப்பார். நீ இப்படி இஷ்டப்படி வளர்க்குறதுக்காக நான் உனக்கு பிள்ளை கொடுத்தேன், இல்லை அவன் இஷ்டப்படி அவனை விடுறதுக்காக நான் உன்ட பிள்ளையை கொடுத்தேன், உன்ட்ட தானே கொடுத்தேன், நீ கேட்ட நான் கொடுத்தேன்ல, இப்போ என்ன பண்ணுற, இப்போ எங்கே இருக்காவன்? அண்ணால் சொல்லுவான், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறான், தேவ சத்தியத்தின் மையத்தில் இருக்கிறான். ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். எங்கேயோ போய் இல்லை, எங்கேயோ போய் இல்லை, உறக்க சொல்கிறேன், அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்ம கர்த்தர் கொடுத்துருக்க பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும். நம்ம இஷ்டப்படி வளர்க்கறதுக்காக கர்த்தர் இந்த பிள்ளைகளை கொடுக்கல. அதே அதிகாரம் 22 வசனம் வாசிங்க. அண்ணால் கூட போகவில்லை, அவள் பிள்ளை பால் மறந்த, ஹஸ்பண்ட் சொல்ற பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கும், அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று. அவனே ஓடி போவான் இல்லை, நான் கொண்டு போய் விடுவேன், நான் கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு தீர்மானிக்கிறான். பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. நம்ம கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் ஒரு தீர்மானத்தோடு கொடுக்குறார்.
நூற்றி வசனம் குறிச்சுக்கொள்ளுங்க, வாசிக்க நேரமில்லை. 139 சங்கீதம் 14-18 வசனங்களை வாசித்து பாருங்க. கர்த்தர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கியிருக்கிறார், விசித்திர வினோதமாய் உருவாக்கியிருக்கிறார், பார்த்து உருவாக்கியிருக்கிறார். பிரியமான்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 17 வசனத்தில் சொல்கிறார், தேவனே உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். அப்போ ராபர்ட்டை உருவாக்கும் முன்பாக, கௌசிக்கை உருவாக்கும் முன்பாக, ஜாஷை உருவாக்கும் முன்பாக, உங்கள் பேரை வச்சு பாருங்கள், கர்த்தருக்கு என்னென்ன ஐடியாஸ் இருந்திருக்கும், என்னென்ன ஐடியாஸ் அவங்க மனசில் வச்சுட்டு அவர் உருவாக்கியிருப்பார். பிரியமல்ல, ஒவ்வொரு பிள்ளையுடைய பேரை வச்சு யோசித்து பாருங்கள், அந்த பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய ஐடியா எவ்வளோ இருந்திருக்கும். விசித்திர வினோதமுனை உருவாக்கின அவைகளை என்ன போனால் மணலை பார்க்கலாம் அதிகமாக, என்ன பண்ணணும், அப்படி கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார். அந்த பிள்ளையை நான் விரும்புகிறபடி, என் விருப்பத்தின்படி அந்த பிள்ளை அலங்கரிக்கணும். பிரியமானவர்களே, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி கூத்தாடி பெற்றுக்கொண்டாண்டி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு அங்கே ஸ்கவுட்ஸில் ஒரு பாட்டு போடுறோம், மறந்து போச்சு. அதே மாதிரி ஆண்டவற்றை கேட்டு வாங்கி அந்த பிள்ளையை உங்கள் விருப்பப்படி வளர்த்து போட்டு உடைக்கிறீங்களே, அந்த சாபத்துக்கு எப்படி தப்புவீங்க? இஷ்டம் அந்த பிள்ளை காதை குத்தணுமா? ஏன்னா ஆண்டவருக்கு அறிவில் தூரம் போடல, இப்போ நீங்கள் தான் காதை குத்தி தூரம் போடணுமா? யார் பெர்மிஷன் கொடுத்தது? அந்த பிள்ளை காதை குத்துறதுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா உங்களுக்கு? யார் பிள்ளை? ஆண்டவர் தானே கொடுத்தாரு. இஸ்வடி வளர்க்கலாமா? ஆண்டவர் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, அந்த பிள்ளை காதில் தோரம் போடு, கையில் விலங்கு போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. யார் சொன்ன உங்களுக்கு? அந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்துடு. காதில் தோரம் போடுமா? என்ன சொல்கிறோமோ, ஒருத்தர் சொல் என்ன சொல்கிறோமா தெரியுமா? ஆண்டவரே, நீ இந்த பிள்ளையை படிக்கும்போது உனக்கு அறிவில்லை, அறிவுன்னா நீரே ஒரு தோரம் போட்டு அனுப்பியிருப்பீர், நீர் அந்த பிள்ளை காதில் தோரம் போடாததுனால நான் தோரம் போட வேண்டியிருக்கு, ஒரு விழா வச்சு நான் தோரம் போட வேண்டிய. யார் அந்த கத்தியை வைக்கிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா? அவருடைய பிள்ளை, அவர் கொடுத்த கனியின் மேலே நம்ம இஷ்டப்படி செய்யலாமா? கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை. வேதத்தில் ஒரு அருமையான பகுதி உண்டு, யாத்திராகம 2:9 வாசிங்க. யாத்திராகம் 2:9, பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, பார்வோனுடைய குமாரத்தை அவளை மோசேயினுடைய தாயை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய், அதை எனக்கு வளர்த்திடு, ஆண்டவர் கையில் ஒரு பிள்ளையை கொடுத்து என்ன சொல்றா தெரியுமா? இந்த பிள்ளையை எனக்கு வளர்த்திடு. இதான் நல்ல தாய் சேர கடன். தாய் என்று சொல்லுவோம், தகப்பன் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்டப்படி அல்ல. இந்த பிள்ளையை கொடுத்த கர்த்தர் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரா? டாக்டர் ஆக்குங்க. இந்த பிள்ளை இன்ஜினியர் ஆகணும்னு கர்த்தர் நினைக்கிறாரா? இன்ஜினியர் ஆக்குங்க. இந்த பிள்ளையை குறித்து கர்த்தருடைய தீர்மானம் என்ன? அந்த தீர்மானம் நிறைவேற ஜெபிங்க. அட்லீஸ்ட் அந்த பிள்ளைகளோடு கூட பேசுங்க. உங்கள் விருப்பத்தை அந்த பிள்ளைகள் மேலே திணிக்காதீங்க. அந்த பிள்ளைகளை சிறு வயதிலே கர்த்தருக்கென்று வளருங்க. உடுத்தும்போது கர்த்தருக்கென்று உடுத்துங்க, அலங்கரிக்கும் போது கர்த்தருக்கென்று அலங்கரிங்க. இந்த பிள்ளை உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமான, வேதத்தில் நீங்கள் எத்தனை பேர் ஆராய்ந்து பார்த்துருக்கீங்களோ, சாமுவேலுக்கு ஒத்த ஒரு மனித கேரக்டர் கிடையாது. என்ன தெரியுமா? சில நியாயாதிபதிகளாக இருந்திருக்கிறாங்க, கிங்ஸாக இருந்திருக்கிறாங்க. சாமுவேலும் ஒரு நியாயாதிபதியாக இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த நியாயாதிபதி கிடியோனும் சாம்சனும் அவங்கெல்லாம் ப்ராஃபட்டாக இல்லை. ஆனால் சாமுவேல் ப்ராஃபட்டாகவும் இருந்திருக்கிறார். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்களோ தெரியல. பிரியமானவர்களே, எனக்கு முன்பாக இந்த நியாயாதிபதிகள் பலி செலுத்தலை. சாமுவேல் அவர் ப்ரீஸ்டாகவும் பலி செலுத்தியிருக்கிறார். வேதத்தில் கிறிஸ்துவுக்கு முன்பாக கிங், அ பிரின்ஸ், ப்ரீஸ்ட், ப்ராஃபெட், பிரின்ஸ், ப்ரீஸ்ட், ப்ராஃபெட்
இந்த மூன்று பணியும் செய்த ஒரே ஒரு மனிதன் வரலாற்றில் சாமுவேல் மட்டும்தான். சாமுவேல் மட்டும்தான். மெல்கிசேதேக் முறைப்படி ஏசு கிங், ஏசு ப்ராஃபட், ஏசு ப்ரீஸ்ட். ஆனால் மனிதர்களில் சாமுவேல் மட்டும்தான் பிரின்ஸ், ப்ரீஸ்ட், ப்ராஃபட். அந்த பிள்ளை அந்த தாய் கர்த்தருக்கு என்று வளர்த்தார். ஒரு முக்கியமான வசனத்தை காட்டுறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு, கூடுமான எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 120, ஏன்னா தவறாக புரிந்து கொண்டாங்க. சங்கீதம் 127:4, சீக்கிரமாக. Psalm 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். மொழிபெயர்ப்பு வித்தியாசமா இருக்கு. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதோ பிள்ளைகள், இதோ பார், இந்த பார், இந்த பார், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், லோ சில்ட்ரன் ஆர் அன் ஹெரிட்டேஜ் ஆஃப் த லார்ட். லோ, லுக்கிய Children are an heritage of the Lord. இது யாராவது ஒருத்தர் தமிழில் சொல்லுங்க. தேவனுடைய ஹெரிட்டேஜ், தேவனுடைய சுதந்திரம். சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தருடைய சொத்து. பிள்ளைகள் கர்த்தருடைய சொத்து, கர்த்தரால் நமக்கு கிடைக்கிற சொத்து இல்லை. பிள்ளைகள் கர்த்தருடைய சொத்து. அந்த பிள்ளைகளை நமக்கு ஒரு பேமெண்ட்டாக, நம்ம கையில் அந்த பிள்ளைங்களை ஒரு ஜமீன் முறை அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த லேண்டு எவ்வளோ பெரிய லேண்ட் வச்சுருந்தாலும் எல்லா லேண்டும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். அந்த லேண்டை அனுபவிக்க மட்டும்தான் நமக்கு உரிமை உண்டு. அதான் இதெல்லாம் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அதே போல் பிள்ளைகள் கருத்து, இந்த லேண்டு கவர்மெண்ட் இங்கே ரோடு போடுதுன்னா இந்த லேண்டை எடுத்துக்குவாங்க, அதுக்குரிய காம்பன்சேஷனை கொடுத்து எடுத்துக்குவாங்க. பிள்ளைகள் நமக்கு சொந்தம் கிடையாது. தமிழ் வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. பெற்றவர்கள், பெற்றோர்கள், பெற்றோர்கள், பெற்றோர்கள்னால் பிள்ளையை பெற்று போட்டவங்க இல்லை, பிள்ளையை பெற்று போட்டவங்க இல்லை. பெற்றோர்கள் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து பிள்ளையை பெற்றவர்கள், கர்த்தரிடத்திலிருந்து பிள்ளையை பெற்றவர்கள். அந்த பிள்ளைகளை குறித்து நம்ம கண்டிப்பாக கணக்கு கொடுக்கணும். உடனே அந்த பிள்ளையை கொடுத்து என்னடா பண்ண கேட்பார். இந்த பிள்ளையை கொடுத்து என்ன பண்ண நீ, பல் சொல்லிதான் ஆகணும். ஒரு பிள்ளை தவறான வழிக்கு போனால், தவறான முடிவு எடுக்குமானால், இப்போ என்னை நம்பி ஒருத்தர் ஒரு கிஃப்ட், ஒரு பைக் கொடுத்துருக்காரு, நம்பி ஒரு பைக் கொடுத்துருக்காரு, இதை வச்சுக்கோங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு இருக்கார். அந்த பைக்கு காணாமல் போனால் யார் பொறுப்பு, யார் பொறுப்பு சொல்லுங்க? நான் தானே பொறுப்பு, என்னை நம்பி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அது காணாமல் போச்சு, நான் என்ன பண்ண சொல்ல முடியுமா? அப்போ என்ன நம்பி ஆண்டவர் கொடுத்த என்னுடைய பிள்ளை, என் கையில் கொடுத்த பிள்ளை, அவருடைய சுதந்திரம், அவருடைய சொத்து, நான் பெற்றவன், அவர்கிட்டருந்து பெற்றவன். அந்த பிள்ளைக்கு ஒரு கேடு வறுமையானால் ஆண்டவருக்கு நான் தான் பதில் சொல்லணும். ஏன் உன் பிள்ளை இப்படி போயிட்டான்? சரியா சாமி, சொன்னேன் கேட்கல சாமி, உன்னை நம்பி தான் கொடுத்தேன், உன்னை நம்பி தான் கொடுத்தேன், பதில் சொல்லியே ஆகணும். கடைசியாக நீதிமொழிகள் 31:28 வாசியுங்கள். நீதிமொழிகள் 31:28. அவள் பிள்ளைகள் எழும்பி, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். பிரியமான அருமையான தாய்மார்கள், நான் பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு தயவுசெய்து மன்னித்து மன்னித்து கொள்ளுங்க. மினுக்கிட்டு அலையிறது, உலக பிரகாரமாக அலங்கரிச்சுக்கிட்டு அலையிறது எல்லாம் வேஸ்ட்டுங்க, எல்லாம் வேஸ்ட்.
சௌந்தரியம் வீண். இந்த மேக்கப்பெல்லாம் வஞ்சனை உள்ளது, இல்லாததை இருக்கிறது போல் காட்டுறது. பைபிளில் போட்டிருக்கீங்க, அதனால் சொன்ன தயவு எம்பல கோப்படாதீங்க. சௌந்தரியம் வீண். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் எழும்பி உங்களை புகழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் அந்த பிள்ளைகளுக்காக செய்யுங்க, குடும்பத்துக்காக செய்யுங்க. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அந்த பிள்ளைகள் சொல்லணும், எங்கள் அம்மா பாக்கியவதி. அம்மா பாக்கியவதினா பிள்ளை என்ன பண்ணுச்சு? பிள்ளை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருது, அந்த அம்மா பாக்கியவதியாக இருக்கிறா. என் எப்படி ஹாப்பியாக மாறிட்டா, பிள்ளை அப்படி வளர்த்துட்டா. என் பிள்ளைய கத்திற்கேற்ற ஒரு பெரிய பாத்திரமாக நான் மாற்றணும். என் பிள்ளை எங்கள் அம்மாவால் தான் இது எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஒரு தாயுடைய கடமை. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. கற்றுக் கொடுத்துருக்க அழகு போதும். நீட்டாக இருங்க, டீசெண்டாக இருங்க, நீட்டாக இருங்க, டீசெண்டாக இருங்க. பிரியமானவர்களே, இங்கே யாரும் அப்படி கிடையாது. ஆனால் வசனத்தை சொல்லித்தார், என் பிள்ளைகள் எழும்பி எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்பா அவங்க தான் இப்படி வளர்த்தாங்க அப்படி சொல்லுமானால் அதை விட எங்களுக்கு பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படி வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி உங்கள் பிள்ளை ஒரு நாள் எங்கள் அம்மாவால் எங்கள் அம்மாவால் அப்படின்னு நினைக்குமானா நீங்கள் பாக்கியவதாக இருப்பீங்க. நான் சொன்ன கதையை போல் அந்த பிள்ளை தூக்குக்கு போகும்போது உங்களை கூப்பிட்டு உங்கள் காதை கடிப்பானே ஆனால் அதை விட சாபம் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உன்னை பார்த்து என்கிட்ட கேட்டு கேட்டு அழுது அழுது ஜெபிச்சு பெத்த பிள்ளை என்ன ஆச்சு, நான் உனக்கு கொடுத்தேனே அந்த பிள்ளை எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது என்ன பதில் சொல்ல போகிறேன்? ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துருக்கணும், அந்த வீட்டில் என் இஷ்டப்படி நான் ஆணி அடிக்கிறேன், சொந்தக்காரன் கேட்க மாட்டான்ண்ணா, சொந்தக்காரன் கேட்க மாட்டான்ண்ணா, ஏன் அந்த ஆணி அடிச்சுன்னு கேட்க மாட்டான்ண்ணா. உங்களுக்கு அந்த குழந்தைய கொடுத்த ஆண்டவர் மட்டும் கேட்க மாட்டாரா? ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்க மாட்டாரா? தயவு செய்து தீர்மானிச்சுக்கோங்க. இருக்கிறவங்களை எளிமை நிற்போம். கத்தோடைய ஆவியானவர்களோடு கூட பேசி இருக்கிறார். இந்த 3 செய்திகளையும் பெற்றோராக திரும்ப கேளுங்க. தகப்பன் மாருக்கு 2 குறிப்பு 2 நாள் பேசினேன், தாயை குறித்து ஒரு நாள் பேசியிருக்கிறேன். 3 பெற்றோர் என்ற நிலையில் கூடுமானால் திரும்ப கேளுங்க. இன்றைக்கு நான் பார்த்த குறிப்புகள், ஒரு நல்ல தாய் பிள்ளை வளர வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டத்திட்டங்களை ஃப்ரேம் பண்ணணும். ஒரு நல்ல தாய் நல்ல ஊட்டமுள்ள ஊட்டமளித்து பிள்ளைய பாவத்துக்கு அசுத்தத்துக்கு விலைக்கு காக்கணும். ஒரு நல்ல தாய் பிரியமான பிள்ளைக்கு எல்லா வேலையும் மறக்காமல் இறக்கம் செய்யணும். ஒரு நல்ல தாய் பிள்ளை விசுவாசத்தில் வளர வைக்கணும். எந்த சூழ்நிலை அந்த பிள்ளை தப்பு பண்ண ஆண்டவர் பார்த்துக்காருன்றோம். அந்த பிள்ளைக்கு ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை கொடுக்கணும். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரிடத்தில் நான் கேட்ட அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று வளர்க்க தீர்மானிக்கணும். 7 மிக முக்கிய முக்கியமானது, பிள்ளைகள் பெருமைப்படக்கூடிய ஒரு தாயாக விளங்கணும். கர்த்தருடைய பெரிதான கிருபை, உண்மையானவங்க பாஸ்டர்மா கர்த்தருடைய கிருபையை தந்திருந்தார். இப்போதும் இங்கே இருக்கிற எல்லா தாய்மாருக்காகவும் குடும்பத்துக்காகவும் பாஸ்டர்மா ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர்மா ஜெபிப்பார். எங்களுடைய பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் நன்றியோடு உமை துதிக்கிறோம். கர்த்தாவே உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழியிலேயும் கர்த்தாவே ஆண்டவரே தாய்மாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையாய் கர்த்தாவே நீர் சுதந்திரத்தை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவரே நீர் குடும்பங்களிலே கொடுத்துருக்கிறீர். நன்றியோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை கர்த்தாவே பெற்று வளர்த்து ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே கர்த்தருக்குள்ளாய் நிறுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை நீர் தரும்படியாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கர்த்தாவே பிரமாணங்களை உம்முடைய நியாயங்களை அவர்களுக்கு போதிக்கத்தக்கதான நல்ல இருதயத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே.
அதை அறிந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, உமக்கு பிரியமானது என்ன என்று ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்கு சட்டத்திட்டங்களை சொல்லி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அதே போல் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆண்டவரே சரீர பிரகாரமாகவும் நல்ல குணாதிசயம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தரை கர்த்தாவே பற்றி கொண்டு ஆண்டவரே உமக்கு ஏற்ற பிரியமான ஜீவியம் செய்யும்படியாய் அவர்களை நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த கர்த்தாவே ஆண்டவரே நல்ல சத்தான போதுகத்த அந்த சத்தான கர்த்தாவே நடக்கையா ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிக்கத்தக்கதாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி ஆயிடுச்சு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவர் உம்முடைய அன்பை நாங்கள் ஊட்டி வளர்க்கணுமே ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே தெய்வ பக்தியே கர்த்தாவே நாங்கள் ஊட்டி வளர்க்கத்தக்கதான கிருபையை நீ தரும்படி ஆயமை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னென்று கர்த்தாவை சோதித்து பார்த்து அவர்களை விட்டு விலகத்தக்கதான கிருபையை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தான் விசுவாசத்தோடு மனசாட்சியில் உள்ள உண்மை உள்ளவர்களாய் கர்த்தாவே தீமைக்கு விலக பொல்லாப்புக்கு விலக தங்களை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தாழ்த்தி உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தருடைய பக்தியில் ஆண்டவரே கர்த்தருடைய பரிசுத்தத்தில் ஆண்டவரே ஜெயமான பிள்ளைகளாய் நாங்கள் வளர்த்தெடுக்க உலக பிரகாரமான காரியத்திலையும் நீர் கொடுத்த பிள்ளைகள் என்று கர்த்தாவே அந்த உணர்வோடு கூட கர்த்தாவே எதை பிள்ளைகளுக்கு தர வேண்டும் எதை விளக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த தெளிவான ஞானத்தோடு கூட வளர்க்க போதனையினால தெய்வபக்தியினால் அவர்களுக்கு மாதிரியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல சாட்சி பெறுகிற பெற்ற ஆண்டவரே அப்பா தாய்மாராயிருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவராகலையும் ஆண்டவரே கர்த்தருடைய வழியில் பிள்ளைகள் வளருவதற்கு தடையாக இருக்கக்கூடாது ஐயா. அவர்களை கர்த்தருடைய பாதையில் நடத்த வேண்டும். அதற்கேற்ற ஆண்டவர் நல்ல சுத்த மனசாட்சியை ஆண்டவருக்கேற்ற கிருபையை கர்த்தருடைய வார்த்தைகளில் கர்த்தருடைய வழியில் இருக்கிற ஆண்டவரே அந்த கர்த்தாவே ஒரு விளக்கத்தை ஒரு தெளிவை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கர்த்தருக்கு பயத்தோடும் பக்தியோடும் வளர்க்க பிள்ளைகள் பக்தி உள்ளவர்களாய் ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக கர்த்தாவே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தாவே உபதேசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் பரிசுத்தத்தில் கர்த்தாவே வளர்கிற பிள்ளைகளாய் தேவபக்தி உள்ள பிள்ளைகளாய் வளர்த்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாய் முழுவதும் கர்த்தருக்கு என்று தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே அவருடைய கர்த்தாவை சீர்தூக்கி கர்த்தருடைய பாதையில் நடத்த உதவி செய்யுங்க ஆண்டவர். கிருபையை தாங்க தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கர்த்தர் நீர் வளர்த்து கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.